ஸ்வாஹாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன டாக்டர் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இறைவன் என்னை எப்போ காப்பாற்றுவார், கடாது கஷ்டப்பட்டு இருக்கேன், அவர் இந்த கஷ்டத்தை எனக்கு எப்பவுமே பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்கிறவாளுக்கு ஒரு நபர் நம்ம பத்ரிநாராயணை பார்க்கணும், பத்ரிநாராயணை பார்க்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கும்போது அவள் அம்மாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடனே அவர் சொல்கிறார், கண்ணா நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு, நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், அம்மா நான் பத்ரிநாராயணனை பார்க்கணும், அதெல்லாம் இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ சேர்த்து வச்சுருக்க காசை கொடுன்னு சொன்னான். அந்த காசை வச்சு கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துறார். பத்ரிநாராயணனை பார்க்கணும்போது மனைவி பிரசவத்துக்காக வர வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது, திருப்பி அந்த குழந்தை பிரசவத்துக்காக அந்த காசை செலவு பண்ணுறார். குழந்தையும் பிறக்கிறான், கொஞ்ச நாள் வளர்கிறான், எப்படியாவது நான் போய் பத்ரிநாராயணை பார்க்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து வைக்கிறார். அம்மாட்ட சொல்லிவிட்டு, மனைவிகிட்ட சொல்லிவிட்டு, குழந்தைகள்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறான். வீட்டை விட்டு ரொம்ப பிரயாணம் பண்ணி அங்கே போய் பத்ரிநாராயணை போய் பார்க்க போகிறார். அப்படி போகும்பொழுது சரியாக கோயில் சாத்துற சமயம், நேராக போகிறார். ஐயோ கோயில் சாத்தாதீங்க, நான் சாமியை பார்க்கணும், சாமியை பார்க்கணும். அந்த அர்ச்சகர் சொன்னார், அதெல்லாம் முடியாது, போப்பா கோயில் சாத்துற சமயம் வந்துடுத்து போ அப்படிங்கிறார். இவர் ஐயோ நான் சாமியை பார்க்கணுமே என்னன்னு சொல்லி சண்டை போடுறார். 3 மாதம் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் கிடையாது, இப்போது கோயில் சாத்த போகிறேன் பூட்டியாச்சு. இவர் உள்ளே ஓட பார்க்குறார், பூட்டி சாவியை எடுத்து கையில் வச்சுட்டார். அவர் சொல்கிறார், இன்னி 6 மாதம் கழித்து தான் கோயில் திறக்கும், போயிட்டு வான். அவர் நான் இருப்பனா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அழுகிறார், கதறார். நாராயணா நாராயணான்னு சொல்கிறார், ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைன்னு. ஒரு சின்ன குழந்தை அப்படியே வர்றது, அப்படியே வந்து பசிக்குதா உங்களுக்குன்னு கேட்குறாரு. ஆமாம், பக்திங்கிற ஒரு பெரிய பசி, வயிற்று பசியும் சேர்த்து இருக்குன்னு சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறார், அந்த குழந்தை தன் கையினால் பிரசாதத்தை எடுத்து கொடுக்குற, அந்த பிரசாதத்தை சாப்பிட்ற இவருக்கு தூக்கமாக வந்துடுறது. தூக்கம் வந்து எந்திரிச்சு முழிச்சு பார்க்குற அந்த கோயில் அர்ச்சகர் வர. அர்ச்சகர் வந்த உடனே சொல்கிறார், என்னப்பா இப்போவாது சாமி கும்பிட விடுவியா, திருப்பி நான் எங்கே லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு 6 மாதம் கழிச்சு தான் திறப்பேன்னு சொல்லுவேன், நீ 6 மாதம் கழித்து திறக்கிறேன்னு சொல்லிட்டு பாரு, மத்தியானம் பூட்டிட்டு போய் சாயந்தரம் வந்து திறக்கிறையே அப்படின்னு சொல்கிறார். அர்ச்சகர் யோசிச்சு பார்க்குற, இந்த மனுஷன் கூட 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டோமே அவர் தானே இதுன்னு. அவர் சொல்கிறார், ஐயா நீ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட சண்டை போட்ட, நீ என்னமோ 6 மணி நேரம் சொல்கிறியேன்னு. உள்ளே போகிறார் இறைவன் பத்ரிநாராயணன் பார்த்தோன்னா, யார் இவனுக்கு உணவு கொடுத்தானோ அதே சாக்ஷாத் அந்த தெய்வமே அங்கே நிற்கிறது. இவன் கண்ணீர் விட்டு அழுகிறான். 6 மாதத்து காலத்தை 6 மணி நேரம் தூங்கி எந்திரிச்ச மாதிரி என் கஷ்டத்தை போக்கி கொடுத்துட்டியே, இப்படி தான் இறைவன். கஷ்டம் என்பது இருக்கும், நம்மளுடைய கர்மா அதை ரொம்ப சுலபமாக்கி அனுகிரகத்து கொடுப்பாருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதனால் நாராயணா நாராயணாங்கிற நாமத்தை சொன்னால் போதும், அவர் இருப்பார், கவலைப்பட வேண்டாம் சொல்லி. இன்றைய ராசி நட்சத்திரம், இன்றைய தேதிக்குண்டான சிறப்பு, ராகுகாலம், யமகண்டம் போன்ற பல்வேறு விஷயங்களை பார்க்க போகிறோம். 21/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம் மார்கழி மாதம் 5ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, 8:43 வரை. பின்பு சுவாதி. இன்றைய திதி தசமி, 5:50 வரை. பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி. நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் 9:30 முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. மகாவிஷ்ணு கோயிலில் போய் நாராயண நாமத்தை சொல்லி துளசியில் மாலை போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி தசமி மாலை வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஏகாதசி வந்துடுறது. இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் அரசாங்கத்தில் வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள், எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்காகவும் பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். அதே சமயத்தில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பகவான் எனக்கு சிரமமாக கொடுக்குற
பணத்தை கொடுக்கறதே நட்சத்திரம் இருக்காது. சித்திரை நட்சத்திரத்தில் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவா, பூமி சம்மந்தமாக தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வாளுக்கெல்லாம் பண வரவுகளும், காய்கறி சம்மந்தமாக ஃப்ரூட் சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் பண வரவுகளும், அரிசி ரைஸ் மில் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம். ஆர்மி, நேவி, மரைன் இன்ஜினியரிங் போன்ற உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லி, இன்றைய நட்சத்திரம் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சிறப்புன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி உங்கள் ராசிக்கு இன்றைய நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள், பல்வேறு காரியங்கள், அமோக வெற்றி, வாகனத்தில் போகும்போது வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இவா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாகிட்டே உங்களுடைய ரகசியங்களை சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபார பிரயாணங்களில் பணவரவுகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை, அப்பப்போ திருஷ்டிப்பட்ட மாதிரி சில சண்டைகள் வரும். பூர்வீக சொத்து உங்களுக்கு தேடி வரும். சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீரும். இன்றைய தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அசதிகள் வந்து குவியக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தால் அசதிகள் இருந்துட்டு இருக்குமோ, அதே மாதிரி ஒரு 10 நாள் தொடர்ந்து தூக்கம் இல்லாத வேலை செஞ்சு திருப்பி ஒரு நாள் தொடர்ந்து தூங்குறது, திருப்பி அடுத்த நாள் என்னால் முடியலன்னு சொல்கிற மாதிரி இந்த தினத்தில் அசதிகள் பகல் வேலைகளில் இருக்கும். திருப்பி மாலை வேலைகளில் உங்கள் காரியங்களில் அமோகமான வெற்றிகள் உண்டு. நண்பர்கள் மூலமான பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெற்றவாளுக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் செய்யாத, அவங்களுக்கு மன கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செய்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதீத வட்டி கொடுத்து கடன் வாங்குறதையும், அதே சமயத்தில் தப்பான தகவல்களை கொடுத்து அதன் மூலமாக பிரயாணம் பண்ணுறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாபார வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பவர்களே. மிதுனராசி நேயர்களே, லாபங்கள் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். சகோதர சகோதரிகள் மூலமாக, தாயார், அதே மாதிரி மனைவியின் மூலமாக, குழந்தைகள் மூலமான நல்ல செய்திகள், அவளுக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆன மாதிரியே ஒரு எண்ணங்கள் தோணும். வியாபாரத்தில் வெற்றி உண்டு. எண்ணெய் கடை வச்சுட்டுருக்குறோம். கிரானைட் சம்மந்தமான, நகை சம்மந்தமான, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கோவில் திருப்பணிகள்லாம் செய்யக்கூடிய சிற்பசாஸ்திரம் சம்மந்தமாக படித்தவாளுக்கும் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் அதை தொழிலாக பண்ணுறவாளுக்கும் அமோகமான வெற்றி உண்டு. கோயில் மடப்பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவா, அர்ச்சகராக இருந்துருக்கோ, யோகா ஆசிரியராக இருந்துருக்குவா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவாளுக்கு லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். திடீர்னு சொந்த பந்தங்களை சந்திக்கவே இல்லை, அவள் ரொம்ப நாள் பேசாதவா இன்றைய தினத்தில் உங்கள் கூட பேசக்கூடியதாகும், இல்லை ரொம்ப நாள் அவளை பற்றி மறந்தவா, அவளை பற்றி சிந்தனைகள் இல்லை, மற்றவா கூட பேசிக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, வரவுகள் உண்டு. ஒரு பக்கம் செலவுகள் இருந்துருக்கு. வரவுகள் இருக்கும்போது சந்தோஷங்கள் இருக்கும், செலவுகள் இருக்கும்போது ஐயோ என்னடா செலவாக இருக்கேன்னு யோசனைகள் இருந்துருக்கும். கணவன் சம்பாதிக்க மனைவி செலவு பண்ண, இல்லை மனைவி சம்பாதிக்க கணவர் செலவு பண்ண, இல்லை ரெண்டு பேரும் சம்பாதிச்சு குழந்தைகள் செலவு பண்ணங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பக்கம் வருமானம், ஒரு பக்கம் விரயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் விரயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. பிரயாணங்கள் விசேஷங்களில் கலந்துக்கும் பொழுது நீங்கள் தான் அங்கே பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். யாருக்காவது கையெழுத்து சிபாரிசு போடும்பொழுது சற்று கவனம் என்பது தேவை. இவாளால் முடியாது இருந்தாலும் அந்த வேலையை கொடுக்குறேங்கிற சோதனையை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய திரவிய பொருட்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய இதை குழந்தைகள் முன்னாடி பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு பரீட்சையில் முதன்மையான மார்க் வரக்கூடியதாகவும், பின்காலத்தில் நல்ல முன்னேற்றமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சுகமான நாள். பல்வேறு காரியங்கள், நீங்கள் எடுத்து வச்ச விஷயங்கள்ல உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் தரக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டு இருக்கும். சொந்த பந்தத்துக்குள்ள ஒற்றுமைகள் கூடி இருக்கும். நான் மனைவி கிட்ட கொஞ்ச நாள் பேசுகிறேன், என் குழந்தைகிட்ட ரொம்ப நாள் பேசலை, என் சகோதர சகோதரிட்ட ரொம்ப நாள் பேசுகிறேன், சகோதரர்கிட்ட நான் ரொம்ப நாள் பேசலை, இப்படி ரொம்ப நாள் பேசலைன்னு சொன்ன வாட்டெல்லாம் திருப்பி ஒற்றுமையாக கூடுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள்
உணவு சாப்பிட்டு அது செரிமான செரிமானம் இல்லாத வயிறு சம்பந்தமாக முதுகு சம்பந்தமாக கால் சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ இருந்துருக்கும். தொழில் ரீதியான தோல்விகள் முந்தி இருந்த விஷயம் இனி தொடரப்படாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக செயல்படுவேன். பண விஷயத்தில் இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்துருப்பேன். இன்றைய தினம் பல்வேறு விஷயங்களில் அமோகமான வெற்றி. ஜிம் வச்சுட்டுருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், கராத்தே சொல்லி கொடுத்துட்டுருக்கிறார்களாம், அமோகமான வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 தினம் பிரவுன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல அப்பப்போ கவலைகள் இருக்கோ அதெல்லாம் மறந்து போயிடும், கோபங்கள் இருக்கோ அதெல்லாம் தீர்ந்து போயிடும். பண விஷயங்கள்ல விரயம் இருக்கும்போது சில நேரம் கோபம், மற்றவா பேசும்போதும் கோபங்கள் இருக்கும், இதனால சாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இறைவன் வழிபட்டா எதுவுமே சாதிக்கலாம். ஆனால் இறைவனை வேண்டிண்டு அவரை பிடிச்சிருந்தா போது எல்லா காரியத்திலும் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் உண்டு. டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவா, ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்சைட் சம்மந்தமான வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, இன்ஜினியரிங்காக இருந்துட்டு இருக்கிறவா, டாக்டராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான வெற்றி. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமான கூடுதல் வெற்றிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பரீட்சையில் முதன்மையான வாய்ப்புகள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டானது பழனியாண்டவர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துலாராசி நேயர்களே, மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எந்த விஷயம் எடுத்தாலும் சட்டுன்னு முடிவெழுப்பேலான் இன்றைய தினத்தில் பல்வேறு கோணங்களில் அதை யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், ரொம்ப விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். துலாராசி அன்பர்கள் சில விஷயங்கள்லாம் கையெழுத்து போட்டு அதில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலைவாய்ப்பு, வெளிநாடு வேலைவாய்ப்பு வெற்றியை தரும். மரைன் இன்ஜினியராக இருந்துகிட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் இரும்பு சம்பந்தமான தொழில் இருந்துகிட்டு இருக்கோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான வெற்றி உண்டு. நான் சரியாக படிக்கலை, இந்த திருப்பி நான் எடுத்து படிக்கணும், நிறைய ஆராய்ச்சி கல்வி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அனுகூல்யமான காலகட்டங்களாக மாறும். நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் இருந்துருக்கும். துளாராசி என்பர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவால் சில சில பிரச்சனைகள் அப்பப்போ நாள் ஒன்றுக்கு திருஷ்டிப்பட்ட மாதிரி வரும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, துளாராசி என்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, காரியத்தில் வெற்றியும் உண்டு. சில விஷயங்கள்லாம் மற்றவா சிரிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி வச்சுட்டு இருப்போம், இனிமேல் அப்படி இருக்க மாட்டோம், ஜெயிப்போம் 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 ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு போடக்கூடிய சின்ன சின்ன ஆபரணங்கள் சற்று கவனமாக வைத்துக்கணும். எங்கேயாவது கீழே விழுந்துடக்கூடியதாக இருக்கும், இல்லை எங்கேயாவது தொலைஞ்சக்கூடியதாக இருக்கும், திருப்பி அதை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதே சமயத்தில் ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவா, அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கா, காய்கறி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவா, லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், உணவு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும். விருச்சிகராசி என்பர்களுக்கு நர்சிங் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான வெற்றி, வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுராசி என்பர்களே, நல்ல நல்ல காரியங்கள்லாம் அற்புதமாக முடியக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அது 10 பேர்ட்ட பிரித்து கொடுத்து, அதை 2 பேர்ட்ட பிரித்து கொடுத்து, அதன் மூலமாக பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியங்கள் லாபகரமாக முடியும். திருமண காரியங்கள் வெற்றி அடிக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல பேர் உண்டு. பெற்றவா மூலமாக, அதாவது குழந்தைகளுக்கும் குழந்தைகள் மூலமாக பெற்றவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள். குழந்தைகள் ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, பாட்டு சம்மந்தமாக கற்றுன்னு இருக்கிறவளுக்கு நல்ல வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கும். திடீர் பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகளும் மாறி வரும். வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய வீடு, பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய தினமாக, அல்லது அது சேர்ந்து வாங்கக்குண்டான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய தினமாகவும் இந்த தினம் உண்டு. தனுராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களுக்கு. மாரராசி என்பர்களே, பொறுமையோடு பல காரியத்தை சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்துருக்கோம், டைரக்டராக இருந்துருக்கோம், ஹெச்ஆராக இருந்துருக்கிறவா, நிறைய பொறுப்புகள் வாய்ந்துட்டு இருக்கிறவாளுக்கு அப்பப்போ சின்ன சின்ன கெட்ட பேர்கள் வரும், கொஞ்ச நேரத்தில் அது மாறி உங்களை நான் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். சில விஷயங்கள்லாம் மற்றவாளுக்கு எதிரி மாதிரி உங்களுடைய தோணும், ஏன்னா நீங்கள் பேசுகிறதும் நீங்கள் பழகிறதும் அப்படி இருந்துட்டு இருக்கும். ஆனால் மனதளவில் எல்லாத்துட்டையும் அன்பாக பழகக்கூடிய தன்மைகள் கொண்டதாக இருப்பார். வேலையிலும் வரும்போது ஸ்ட்ரிக்டாக தான் இருந்துட்டு இருப்பேன், லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, அதே சமயத்தில் சில ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கொடுக்குண்டான வாய்ப்புகள். டிராயிங் மாஸ்டராக இருந்துருக்கோம், ஸ்கூலில் டீச்சராக இருந்துருக்கோம், ஹெச்ஓடியாக இருந்துருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்துருக்கிறவா,
வாழ்க்கையில் அற்புதமான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உண்டு. இடம் விட்டு இடமாற்றம் அரசாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வாழ்க்கும் நன்மையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வேலையை திருப்பி திருப்பி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். முடிந்த வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு, மகராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, சில காரியத்தை நம்ம செய்யும்பொழுது சற்று கவனம் என்பது தேவை. எதை பேசுகிறதா இருந்தாலும் அப்படி தான் இருக்கணும். அது சொந்த பந்தத்திட்டையோ குழந்தைகிட்டையோ இல்லை கோபத்தில் பேசுகிறதோ இல்லை யதார்த்தமாக பேசுகிறதோ கூட சற்று கவனம் என்பது தேவை. நீங்கள் சொன்னதை மற்றவா வேறு விதமாக புரிஞ்சுட்டு மற்றவாட்டை சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரகசியமான விஷயத்தை ரகசியமாக 10 இடத்துக்கு போகிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ரகசியமான விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் தேடி வரும். பண வரவுகள் மூலமான இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில பிரயாணங்கள் இருந்ததுன்னா முக்கியமான பிரயாணமாக இருந்தால் பிரயாணம் பண்ணா போது, இல்லைன்னா அது பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாருக்கும் சிபாரிசு கொடுக்கறதே அறவே தவிர்த்துக்கிறதும் ஒரு நாள் கழிச்சு அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு தெய்வ வழிபாடு துணை நிற்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, தன வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான தான். தனம் தரும், கல்வி தரும்ங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் பண வரவுகள் தேடி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டுருக்கோம். மேலும் நல்ல இடத்துக்கு வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். படிப்பு படிச்சுட்டுருக்குவா, நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆடிட்டிங்காக படிச்சுட்டுருக்குவா, வழக்கறிஞர்காக படிச்சுட்டுருக்கவாளுக்கு அமோகமான வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணத்தை உத்திரட்டாது ரேவத நட்சத்திரத்துக்குவா தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் ரேவத நட்சத்திரத்திற்குவா யாராவது உங்களை பற்றி எதிர்த்து பேசினா கொஞ்சம் அமைதியாக காத்துட்டு அவளை பற்றி திருப்பி பேசுகிறத விட, இல்லை பேச்சுக்கு பேச்சு திருப்பி பேசுகிறத விட அமைதியாக இருந்துக்கிறதும் தெய்வ வழிபாடும் அவளை என்ன பேசினாலும் அவங்களே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இருந்துகிட்டுருக்கும். மேலும் மீனராசி என்பர்களுக்கு புதிய பிஸ்னஸ் பற்றிய சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் எக்ஸிக்யூஷன் ஒரு நாள் கழிச்சு பண்ணினா நல்ல பலன்கள் உண்டாகி கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்துருக்கிறவளுக்கு அமோகமான வெற்றிகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, திருஷ்டிகளை போக்கி செல்வத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர மண்டலங்கள் வரைஞ்சிக்கணும். அந்த நட்சத்திர மண்டலத்தில் முக்கோணம் இருக்கிறது, அரிசி பாவம் பொடியில் வரைஞ்சிக்கிறது ரொம்ப விசேஷம். முக்கோணம் இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா மஞ்சள் குங்குமம் நடுவில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். அதற்கு மேலே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கற்பூர தீபத்தை ஏற்றி வைத்து அதுக்கப்புறம் ஓம் நாராயண்யே நமஹ, ஓம் நாராயண்யே நமஹ, ஓம் நாராயண்யே நமஹ, ஓம் நாராயண்யே நமஹ, ஓம் நாராயண்யே நமஹங்கிற மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கிறது செல்வத்தை பெருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த முக்கோணம் எந்த இடத்துல இருக்க குழப்பிட்டு பார்த்துட்டோம்னா 7 இடத்துல இருக்கும். அப்படி 7 தீபங்கள், 7 கற்பூர தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் நாராயண்யே நமஹன்னு சொல்கிறது திருஷ்டிகளையும் போக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கற்பூர ஆராத்திக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. கோயிலில் இருக்கக்கூடிய கற்பூர ஆராத்தியை தரிசனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ மகிமையும் உண்டு. ஆக இந்த 7 கற்பூரத்தை ஏற்றி சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த கற்பூர ஆராத்திக்கு அவ்வளோ மகிமையும் உண்டு. ஓம் நாராயண்யே நமஹங்கிற மந்திரம் செல்வத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள், திருஷ்டியை போக்கி செல்வத்தை பெருக்கக்கூடிய அற்புத விசேஷ மந்திரமும் வழிபாட்டு முறைகளும் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலா டாக்டர் மகேஷ் ஐயர். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.